மனதுருக்க ஊற்றின் தேவ வீடு ஊழியங்களின் மூலம் இயேசு கிறிஸ்துவின் அன்பையும் வல்லமையையும் ஜாதி மத இன வேறுபாடின்றி அனைத்து மக்களுக்கும் பகிர்ந்து கொள்கிறோம். இதன் மூலம் எண்ணற்றோ தங்கள் வாழ்வில் ஆறுதலையும் மன அமைதியையும் சரீர சுகத்தையும் பண கஷ்டத்திலிருந்து விடுதலையும் பெற்று வருகின்றனர். இன்று நீங்கள் காணவிருக்கும் இதோ உங்கள் அற்புதம் நிகழ்ச்சியில் பாஸ்டர் பால் மோசஸ் அவர்கள் தேவ செய்தியை வழங்கி உங்கள் தேவைகளுக்காக பிரார்த்தனை ஏறெடுப்பார்கள். காணுங்கள், இறையாசீர் பெறுங்கள். இதோ உங்கள் அற்புதம். இந்த மாதம் நமக்கு விசேஷமான மாதமாக இருக்கிறது. ஆண்டவருடைய மரணம், அவருடைய உயிர் தெழுதலை நாம் நினைவு கூறுகிற ஒரு மாதமாக இருக்கிறது. அல்லேலூயா. வேதம் சொல்லலை என் பிறப்பை நினைவு கூறுங்கள், ஆண்டவர் சொல்லலை. ஆனால் ஆண்டவர் சொன்னார், என் மரணத்தை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவிருந்தை ஏற்படுத்தினார். அல்லேலூயா. ஸோ திஸ் அ மந்த் வி ரிமெம்பர் த dying and the rising of Jesus Christ. ஆகையினால் இந்த மாதத்தில் ஆண்டவர் விசேஷமான வார்த்தைகளை வைத்திருக்கிறார். இன்னும் நான் சொல்ல போனோன்னா, இந்த மாதத்தில் நான் பகிர்ந்து கொள்ள போகிற செய்திகள் கடந்த 8 மாதங்களாய் நான் ஆயத்தப்படுத்தின செய்திகள். செய்தி கொடுக்கறதுக்காக ஆயத்தப்படலை, ஆனால் தேவ சமூகத்தில் கடந்த 8 மாதங்களாக இருந்த பொழுது ஆண்டவர் கற்றுக் கொடுத்த வார்த்தைகளை இன்று முதல் நாம் நம்ம ஒவ்வொரு ஞாயிற்றுக்களை தியானிக்க போகிறோம். பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர்களுக்கு கொடுக்க போகிறோம். ஆகையினால் ஆண்டவருடைய வார்த்தையை உட்கொள்ளும்படியாக நீங்கள் ஆயத்தத்தோடு வாருங்கள். ஆண்டவருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இப்பொழுதும் கூட நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கடந்து செல்வோம். எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபம், எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபம் 13:5-6 The book of Hebrews chapter 13 verses 5 and 6. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் ஆண்டவர் கொடுத்திருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படே, மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. ஆமென். கர்த்தர் எனக்கு சகாயர், எல்லாரும் சொல்லுங்க, நான் பயப்படே, மனுஷன் எனக்கு என்ன செய்வான். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அல்லேலூயா. ஆண்டவர் அவர் வார்த்தையை விசுவாசிக்கிறவர்களுக்கு ஆண்டவர் அப்படிப்பட்டவராகவே இருப்பாராக. இந்த வசனம் மிகவும் அழகான வசனம். இதை ஆம்ப்ளிஃபைட் பைபிளில் நான் ஆங்கிலத்திலிருந்து தமிழில் மொழிபெயர்த்து உங்களுக்கு வாசிக்கிறேன். இது ரொம்ப அற்புதமான ஒரு வசனமாக இருக்கிறது. லெட் மீ ரீட் இட் ஃப்ரம் ஆம்ப்ளிஃபைட் பைபிள். ஃபார் காட் ஹிம்செல்ஃப் ஹஸ் செட், ஐ வில் நாட் இன் எனி வே ஃபெயில் யூ நாட் கிவ் யூ அப் நார் லீவ் யூ விதவுட் சப்போர்ட். தேவன் தாமே சொல்லியிருக்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை விட்டு கொடுப்பதும் இல்லை, உதவியின்றி உன்னை தவிக்க விடுவதும் இல்லை. I will not in any degree leave you helpless. நிச்சயமாக சிறிதளவு கூட உன்னை நான் திக்கற்றவனாய் விடுவதில்லை. Nor forsake, nor let you down, nor relax my hold on you, assuredly not. உன்னை நான் கைவிடுவதும் இல்லை, உன்னை கெட்டியாய் பிடித்திருக்கிற என் கரம் அந்த பிடியை நிச்சயமாக தளர்ந்து போக செய்வதே இல்லை. ஹல்லேலூயா.
கரங்களை தட்டி கர்த்தர் மகிமைப்படுத்துவோம். What a promise! எத்தனை அருமையான வாக்குத்தத்தம். So we take comfort and are encouraged and confidently and boldly say, ஆகவே நாம் ஆறுதல் அடைந்து உற்சாகமடைந்து தைரியத்தோடும் பலத்தோடும் சொல்லுகிறோம், கர்த்தர் எனக்கு சகாய. The Lord is my helper. I will not be seized with alarm. I will not fear or dread or be terrified. Naan bayathinal peedikkapaduvathu kidaiyathu, naan kalanguvathu kidaiyathu, naan thigiladaivathu kidaiyathu. Manushan enakku enna seivan? What can man do to me? Amen. Hallelujah. ஆகையினால் இந்த மாதத்திலே கர்த்தர் இந்த இரண்டு வசனங்களை நமக்கு வாக்குத்தத்தமாய் கொடுக்கிறார். இந்த ரெண்டு வசனங்களிலும் தேவன் நமக்கு செய்கிற உதவியை குறித்து வேதம் சொல்லுகிறது. நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருந்து நமக்கு உதவி செய்கிறவராயிருக்கிறார். God is with us to help us. யோசித்து பாருங்கள், அவ்வளவு பெரிய தேவன், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கிய மகா பெரிய தேவன், அவர் நம்மோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். எதற்காக? நமக்கு உதவி செய்வதற்காக. ஆமென். ஒவ்வொருவருக்குள்ளும் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் தேவன் இருக்கிறார். ஒவ்வொருவரோடும் இருக்கிறதற்கு காரணம் உங்களுக்கு உதவி செய்யும்படியாக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். ஆகையினால் அந்த உலக மனிதன் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? Praise the Lord. எனக்காக என்ன செய்ய முடியும் என்று சொல்லி. ஆமென். எனக்கு அருமையானவர்களே, இந்த உலகத்திலே நாம் கடந்து செல்லும் பொழுது ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக ஏற்றுக்கொண்ட பின்பாக சூழ்நிலைகள் நமக்கு சில நேரத்தில், எல்லா சூழ்நிலைகளும் நமக்கு அப்படியே உடனே மாறிவிடாது. சில நேரத்தில் நமக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு நடக்கும் பொழுதும் நமக்கு சோதனைகள் வரலாம். சிலர் நினைத்து கொள்வார்கள், கிறிஸ்தவனான பிறகு எனக்கு பிரச்சனையே கிடையாது அப்படின்லாம் நினச்சேன், ஆனால் எனக்கு பிரச்சனை வந்துருச்சு. பாருங்கள், கிறிஸ்தவரான பிறகு பிரச்சனை இல்லைன்றது காரியம் கிடையாது. பிரச்சனை உங்களை ஒன்றும் செய்ய முடியாது, அதுதான் உண்மை. தண்ணீரில் நீங்கள் கடப்பீங்க, ஆனால் அது உங்கள் மேலே புரளாது. அக்கினியில் நீங்கள் நடப்பீங்க, ஆனால் அக்கினி உங்கள் மேல் பற்றாது. அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையின் மகிமையாக இருக்கிறது. பிரச்சனையே வராத வாழ்க்கை அல்ல, பிரச்சனை உங்களை ஒன்று செய்ய முடியாது. இன்னும் சொல்ல போனால், சில நேரங்களில் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் போராட்டங்கள் அதிகமாய் வரலாம். கட்டாயமாக வரணும்னு நம்ம ஜெபிக்க வேண்டியதில்லை, அது வரலாம். சங்கீதம் 34 சங்கீதத்தில் வேத வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. சாம் 34:19 19 வசனம், நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும். வாசிங்க. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அவை எல்லாவற்றிலும் இருந்து என்னை விடுவிப்பார். ஆமென். 1 Corinthians 10:13 வாசிக்கும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சந்திக்கிற சூழ்நிலைகள், கடினமான சோதனைகள் நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து வரலாம். ஆனால் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடுகிறது இல்லை. இந்த காலை வேளையிலே நீங்கள் சோதனையோடு இந்த இடத்துல வந்திருப்பீர்கள் என்றால், நீங்கள் சோதனை வழியாக கடந்து சென்றிருப்பீர்கள் என்றால், ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளார இருந்தால் உங்களுக்கு மனுஷனுக்கு வர சோதனை தான் வரும், வேறு சோதனை உங்களுக்கு வராது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கு அடுத்த வாக்கியம் சொல்லுது, திராணிக்கு மேலாக சோதிக்கப்படுவதற்கு தேவன் இடம் கொடுக்க மாட்டார்,
தாங்கிக் கொள்வதற்கு பலனை தருவார், தப்பி செல்ல போக்கையும் உண்டாக்குவார். ஆண்டவர் பாருங்க, அந்த சோதனை கொடுக்கிற சோதனை ஆண்டவர் அனுமதிக்கிறதுக்கு முன்பாக, ஆண்டவர் யாரையும் சோதிக்கிறது கிடையாது, சோதிப்பார். மனிதனுடைய இருதயத்தையும் நோக்கத்தையும் சோதிப்பார். ஆண்டவர் கஷ்டங்களை கொடுத்து ஒரு நாள் சோதிக்க மாட்டார், அனுமதி கொடுக்கலாம். ஆனால் அந்த சோதனையோடு கூட, அந்த சோதனை வர்றதுக்கு முன்னாடியே அதை தாங்குவதற்கு தேவன் ஒரு பலனை உண்டு பண்ணுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதே மாதிரி சோதனை வர்றதுக்கு முன்பாகவே ஆண்டவர் அதை தப்பி செல்வதற்கு ஒரு வழியை ரெடி பண்ணிட்டு தான் உங்கள் வாழ்க்கையில் சோதனையே வரும். ஆகையினால நான் மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன் அப்படின்னு ஒரு ஆண்டவர் பிள்ளையும் சொல்ல இடம் கொடுக்கவே ஆண்டவர் மாட்டார். காரணம், ஆல்ரெடி ஏற்கனவே பலனையும் தந்து விடுவார், ஏற்கனவே பாதையும் ஆண்டவர் உண்டாக்கி விடுவார். நாம் செய்ய வேண்டியது என்னன்னா, அந்த நேரத்தில் அந்த பாதையை நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு தான் சோதனை நேரத்தில் நமக்கு ஆண்டவருடைய வார்த்தை பாதையை காட்டுகிறதாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. எப்பொழுதும் வசனத்தினால நம்மளை நிரப்பி வைத்து கொண்டால், உங்கள் உள்ளத்திலே வசனம் நிரம்பி இருக்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில் நான் கற்றுக்கொண்டு இருக்கிற ஒரு முக்கியமான பாடம் என்னவென்றால், நான் நம்புகிற ஒரு பாடம், கஷ்ட நேரத்தில் திடீர்னு போய் ஆண்டவர் அந்த நேரத்தில் மாத்திரம் தேடி பதிலை வாங்குகிற ஒரு சூழ்நிலை நமக்கு இருக்கக்கூடாது. கஷ்ட நேரத்தில் நம்ம தேடணும், ஜெபிக்கணும். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இருக்க வேண்டும் என்றால், அனுதினமும் தேவனோடு நடக்கிற ஒரு வாழ்க்கை நமக்கு அவசியமாக இருக்கிறது. அனுதினமும் கர்த்தருடைய வார்த்தையினால் நாம் நிரப்பிக்கொண்டே இருந்தால், அந்த வார்த்தை நம்முடைய உள்ளத்தில் இருந்து நம்முடைய சவாலான நேரங்கள் வரும் பொழுது நம்மை அந்த வார்த்தை, நாம் அமைதலாக இருப்போம், அந்த வார்த்தை நம்மை பலப்படுத்தும். என்னுடைய வாழ்க்கையில் நான் பார்த்து கொண்டிருக்கிற ஒரு காரியம், எனக்கே சில நேரத்தில் அப்படியே அதிர்ச்சி அடைஞ்சிருவேன், ஆச்சரியம் அடைஞ்சிருவேன். பயங்கரமான சவாலான நேரங்கள், இல்லை ஒரு நெருக்கமான நேரங்கள், ஒரு தேவை நிறைந்த நேரங்கள் இருக்கும் பொழுது நான் கண்ணை மூடி, ஆண்டவரே இந்த நேரத்தில் எனக்கு ஒரு பதிலை தாரும் என்று ஜெபிக்கிறதற்கு முன்பாக, அது எப்படி தான் வரும்னு தெரியாது, கரெக்டாக அந்த நேரத்துக்கு ஒரு வார்த்தையை தேவன் எனக்கு அனுப்பிவிடுவார். உண்மையாலுமே அந்த வார்த்தை வந்த பிறகுதான் நான், அதுக்கப்புறம் தான் நான் ஜெபிப்பேன். ஏன்னா ஆண்டவருடைய ஆண்டவர் வந்து முந்தி கொள்ளுகிறவராக இருக்கிறார். பிரேசலா முந்தி கொள்ளுவார். பல நேரங்களில் ஃபோனை, சில நேரத்தில் ஃபோனில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக டிங் டிங் நடிக்கும். எடுத்து பார்த்தா அந்த நேரத்திற்கு ஒரு வார்த்தையை தேவன் தருவார். இல்லாவிட்டால் ஆண்டவர் வேத புஸ்தகத்தின் மூலமாக பேசுவார். அப்போ அப்படிப்பட்ட அனுபவம், அப்போ நமக்கு அந்த நேரத்தில் கலக்கம் வரவே வராது. அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் நமக்கு ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறார். நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால், தொடர்ச்சியாக தேவனுடைய வார்த்தையினால் நம்மை நிரப்பி கொள்ள வேண்டும், ஆண்டவருக்குள் பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும். சங்கீதம் புஸ்தகத்திலே 118 அதிகாரத்திலே 6 வசனம் முதல் 13 வசனம் வரைக்கும் நாம் வாசிக்க போகிறோம். சாம் 118:6-13. சொல்லுகிறார், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். கர்த்தர் நான் இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார். யார் உங்கள் கூட இருக்க முடிந்தாலும், இருக்க முடியாமல் போகிற நேரம் வந்தாலும், ஒன்றை நீங்கள் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும், தேவன் என்னோடு இருக்கிறார். அதை நாம் உறுதியாய் நம்ப வேண்டும். அது ஒரு அனுபவமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனையோ நம்மை ரொம்ப பக்திமான்களெல்லாம் அந்த உலகத்தில் இருக்கிறாங்க, ஆண்டவரை அறியாத மக்கள். ஆனால்
எவ்வளோ பெரிய பக்தி உள்ள ஒரு எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்களிடத்துல போய் ஒரு புதுசாக ரட்சிக்கப்பட்டவங்கள பக்கத்தில் நிறுத்திட்டு ரெண்டு பேர்த்தையும் ஒரு கேள்வி கேட்டால், ஆண்டவர் அல்லது கடவுள் உன்னோடு இருக்கிறார் என்கிற நிச்சயம் உனக்கு இருக்கிறதா, உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது நிச்சயம் இருக்கிறதான்னு கேட்டால், எவ்வளோ பெரிய உலக பக்திமானாலும் அதற்கு ஆம் என்று சொல்லவே முடியாது. அது என்னான்னு தான் கேட்பாங்க. ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு தேவன் கொடுக்கிற ஒரு மிகப்பெரிய நிச்சயம், ஆண்டவருடைய பாவங்களை மன்னிக்கிறார், அவர் நம்மோடு கூட இருக்கிறவராயிருக்கிறார். அப்போ நம்ம பயப்படக்கூடாது. இந்த பயம் வந்து ஒரு பொல்லாத காரியம். பிசாசு பயத்தை கொண்டு வருகிறான். பயம் என்பது ஒரு ஆவி என்று வேதம் சொல்லுகிறது. நாம் முடிவெடுக்கணும், நீங்கள் தான் முடிவெடுக்கணும். நான் பயப்பட மாட்டேன், ஆண்டவர் என் கூட இருக்கிறார், ஆண்டவர் என் கூட இருக்கிறார், நான் பயப்பட மாட்டேன். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுவோமா, வலதுகை வைத்து சொல்லுங்க, ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், நான் பயப்பட மாட்டேன். அல்லேலூயா. இங்கே மனுஷன் எனக்கு என்ன செய்வான்னு வசனம் சொல்லுது. இப்போ இந்த வாக்கியத்தை வாசிக்கும்போது அதில் ரெண்டு காரியம் இருக்குது. மனுஷன் எனக்கு என்ன செய்வான்னா, ஆண்டவர் உங்களோடு கூட இருந்தால் அடுத்த வசனம் சொல்லுகிறது, எனக்கு உதவுகிறவர்கள் மத்தியில் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். வாசிங்க 7 வசனம். எனக்கு உதவுகிறவர்கள், அனுகூலம் பண்ணுகிறவர்கள் என்றால் உதவுகிறவர்கள் மத்தியில் சொல்லுங்க. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறதுனாலே எனக்கு உதவி செய்கிறவர்களை தேவன் என் அருகில் அனுப்புவார். Praise the Lord. மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்கிற கேள்வி என்னவென்றால், அதனுடைய அர்த்தம்னா, ஆண்டவர் என் கூட இருக்கிறதுனால எனக்கு எல்லா உதவிகளையும் செய்கிற மனிதர்களை தேவன் எனக்கு தருவார். Praise the Lord. நீங்க எங்க போனாலும் உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு ஆட்கள் ஆண்டவர் வைத்திருப்பார். உங்களுக்கு தெரியாத இடத்துக்கு நீங்க போனாலும், நீங்கள் தனியார் நிறுவனத்துக்கு போனாலும், அரசாங்க அலுவலகத்துக்கு போனாலும், பஸ்ஸில் போனாலும், ரோட்டில் போனாலும், எங்கே போனாலும் உங்களுக்கு உதவி செய்கிறதற்குன்னு யாராவது ஒருத்தவங்க இருப்பாங்க. காரணம் என்ன? கர்த்தர் உங்களோடு இருக்கிறதுனால. அதே வசனத்தில் அடுத்த பகுதி சொல்லுகிறது, என் சத்துருக்களின் சரி கட்டுதலை நான் காண்பேன். அப்படின்னா எனக்கு விரோதமாய் எழும்பி யாரும் என்னை அழிக்கவே முடியாது. ஆகிறான் மனுஷன் எனக்கு எல்லா உதவிகளையும் செய்கிற அளவுக்கும் ஆண்டவர் செய்வார். எனக்கு விரோதமாய் ஒருவரும் என்னை மேற்கொள்ளாதபடி அப்படிப்பட்ட மனிதர்களிடத்திலிருந்து என்னை காப்பாற்றுவார். கர்த்தர் உங்களை காப்பாற்றுவாராக. இந்த மாதத்தில் தேவனுடைய உதவியை நீங்கள் காண்பீர்கள். தேவன் உங்களுக்கு செய்கிற உதவியை நீங்கள் காண்பீர்கள். நீங்கள் செல்லுகிற இடங்களிலே தேவனுடைய கரம் உங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஆமென். பிரைஸ் தி லார்ட். 8 வசனத்திலிருந்து தொடர்ந்து வாசிப்போம். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் பத்தர் பேர் பற்றுதலாய் இருப்பதே நலம். பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் பத்தர் பேர் பற்றுதலாய் இருப்பதே நலம். மிக முக்கியமான காரியம். ஆகவே மனுஷனை ஒரு நாளும் நம்புவதை காட்டிலும் கர்த்தர் பேரில் நம்பிக்கையை வைக்க வேண்டும், பற்றி கொள்ள வேண்டும். பற்றி கொள்ளுதல்னா, பற்றுதல்னா உடும்பு பிடின்னு சொல்லுவாங்க. ஆண்டவர் சொல்ல, நான் உன் கையை பிடிச்சத நான் உன்னை விடவே மாட்டேன், கை விடுவதில்லை, என் பிடிமானத்தை நான் தளர்த்துவதில்லைன்னு சொல்லுகிறான். அப்படின்னா அந்த அப்பா அந்த பிள்ளை கையை பிடிக்கிற மாதிரி அவர் கைவிட மாட்டார். அதே மாதிரி நாம் ஆண்டவர் கையை பிடிச்சிருக்கிறதும் நாம் தளர விடவே கூடாது. உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். ஆண்டவரே, உம்மை நான் விடப்போவது கிடையாது. ப்ரைஸ் தி லார்ட். மனுஷனை நம்புகிற பார்க்கிலும் ஆண்டவரை நம்பணும். அதிகமாக பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தரை நாம் அதிகமாய் நம்ப வேண்டும். 10 வசனம். தேனீக்களை போல என்னை வளைந்து கொள்ளுகிறார்கள், முள்ளில் பற்றின நெருப்பை போல
அணைந்து போவார்கள். கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன். நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். ஆமென், ஹல்லேலூயா. இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறார், தாவீது இந்த சங்கீதத்தை எழுதுகிறார். அவர் சொல்ற காரியம், எல்லா தேசங்களும் என்னை வளைந்து கொள்ளுகிறார்கள். அப்படின்னா அத்தனை நாடுகளும், ஒரு சின்ன நாடு இஸ்ரவேல், ஒரு தேசத்தை சுற்றிலும் எதிர்த்து அந்த மனிதன் அந்த ராஜாவை சுற்றிலும் வர்றாங்க. ஆனா எல்லா தேசமும் சுற்றி வந்தாலும் நான் அவரை நம்பியிருக்கிறேன், அவர் எனக்கு உதவி செய்கிறார், அவருடைய நாமம் என் அடைக்கலமாய் இருக்கிறது, பலத்த துருகமாய் இருக்கிறது. ஆண்டவருடைய நாமத்தினால் அவர்களை என்ன செய்வேன், சங்கரிப்பேன். அதனால உங்களுக்கு விரோதமா எவ்வளவு பயங்கரமான சூழ்நிலை, பயங்கரமான பிரச்சனை, இதை ஒரு நாள் கணக்கு போடாதீங்க. எவ்வளவு பெரிய சூழ்நிலை உங்களுக்கு விரோதமாய் வந்தாலும், எல்லா தேசங்களும் கர்த்தருடைய பிள்ளைகளை எதிர்த்து வந்தாலும் கூட, ஆண்டவருடைய நாமத்தினால் அவைகள் மேல் ஜெயமெடுக்கிற வல்லமையை தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிறார். இது கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்கிற மாதமாயிருக்கு. ஹல்லேலூயா. அந்த உதவியை பெற்றுக்கொள்ள வேண்டியது உங்களுடைய காரியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த மாசத்துல நம்ம அந்த எபிரேயர்ல எழுதப்பட்ட மாதிரி சொல்லணும், ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் ஆகையினால் நான் சொல்லுகிறேன். Praise the Lord. ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், கர்த்தர் எனக்கு சொல்லி இருக்கிறார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை என்று கர்த்தர் எனக்கு சொல்லி இருக்கிறார். சொல்லுங்க. ஆகவே நான் சொல்லுகிறேன், கர்த்தர் எனக்கு சகாய, நான் பயப்படு, மனுஷன் எனக்கு என்ன செய்வான், மனுஷன் எனக்கு எல்லாம் செய்வான். எனக்கு உதவி செய்கிற மனிதர்களை தேவன் எழுப்புவா, எனக்கு விரோதமாய் செய்கிறவர்கள் யாரும் ஜெயிக்க முடியாது. ஆகைய நான் தைரியம் கொண்டு கர்த்தருடைய உதவியை சார்ந்து கொள்ளுங்கள். எரேமியாவின் புஸ்தகத்திலே 38 ஒரு அருமையான சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. எரேமியா தீர்க்கதரிசி கர்த்தருடைய வார்த்தையை போதித்ததினாலே அவரை பிடித்து அந்த ஒரு எதிரான மனிதர்கள் வந்து ராஜா கிட்ட சொல்லி அவரை குழியிலே தள்ளிவிடுகிறார்கள். அது எப்படிப்பட்ட குழி என்றால், தண்ணீர் இல்லாத குழி, உளையான சேர், அப்படிப்பட்ட குழியிலே தள்ளிவிடுகிறார்கள். எரேமியா 38 ஜெரமியா சாப்டர் 38 அந்த இடத்துல 1-13 வசனங்கள் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், அங்கே அந்த ராஜா அவனை குழியிலே தள்ளி போடுகிறதை நாம் பார்க்கிறோம். 6 வாசிப்போம். Verse 6. அப்பொழுது அவர்கள் எரேமியாவை பிடித்து அவனை காவற்சாலையின் முற்றத்தில் இருந்த அமலேக்கின் குமாரனாகிய மல்கியாவினுடைய துறவிலே போட்டார்கள். எரேமியாவை கயிறுகளினால் அதிலே இறக்கி விட்டார்கள். அந்த துறவிலே தண்ணீர் இல்லாமல் உலையாய் இருந்தது. அந்த உலையிலே எரேமியா அமர்ந்தான். பாருங்க, உலை புதசேருன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி அந்த உலையில போட்டுட்டாங்க. எரேமியா ஒரு வல்லமையான தீர்க்கதரிசி, கர்த்தருடைய வார்த்தையை பேசினவர், ஆனால் அவரை தூக்கி போட்டாங்க. அதனால்தான் நம்ம கர்த்தருடைய வார்த்தையை பேச ஒரு நாளும் பயப்படவே கூடாது. சத்தியத்தை பேச ஒரு நாள் பயப்படவே கூடாது. நான் ஏன் பயப்படணும், ஆண்டவர் என் கூட இருக்கிறார். எரேமியா தைரியமாய் பேசினார் கர்த்தருடைய வார்த்தையை. தானியல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் பார்க்குறோம், தானியல் தைரியமாக ஜெபம் பண்ணான். நான் ஏன் ஜெபம் பண்ணுறதுக்கு, ஜன்னலை மூடி வச்சுட்டு பயந்துக்கிட்டு, அவன் நல்லா ஜன்னலாம் திறந்து வச்சுட்டு எருசலேமை பார்த்து ஜெபம் பண்ணுறார். தைரியமாய் ஜெபித்தார். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ 3 விக்கிரகத்தை வணங்கணும்னு சொன்னப்போ தைரியமாக சொன்னாங்க, இந்த காரியத்தில் ராஜாவே உங்களுக்கு நாங்கள் பதில் சொல்ல அவசியமே எங்களுக்கு இல்லை, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர் இருக்கிறார், அவர் எங்களுக்கு உதவி செய்வார். இப்போ இந்த எரேமியாவை தூக்கி அந்த உலையில் போட்டாங்க, அமிழ்ந்து கொண்டிருந்தான். ஆனால் அந்த நேரத்தில் ஆண்டவர் எனக்கு உதவிடும், எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார்,
ஒரு எத்தியோப்பியன் பாருங்க, யூதர்கள் அவரை கொண்டு போய் குழியில போடுறாங்க, சம்பந்தமே இல்லாத ஒரு புறஜாதி மனுஷன் அவருக்கு உதவி செய்ய வருகிறார். உங்கள் சொந்த மனிதர்கள், உங்கள் சொந்தங்கள் உங்களை கீழே தள்ளி போட பார்க்கலாம், ஆனால் தேவன் உங்களுக்கு அறியாத மனிதர்களை கொண்டு வந்து உங்களுக்கு உதவி செய்து உங்களை விடுதலை செய்வார். இந்த மாதத்தில் நீங்கள் அதை காண்பீர்கள். ஹல்லேலூயா. அவன் போய் ராஜா கிட்ட, எபெத் மேலேக் என்கிற எத்தியோப்பியன் ராஜா கிட்ட தயவாய் பேசுகிறான். ராஜா உடனடியாக கட்டளை கொடுக்கிறார். அந்த ஏபேத் மேலே என்ன செய்கிறார் பாருங்கள், 11 வசனம் முதல் 13 வசனம் வரை. அப்பொழுது ஏபேத் மேலே அந்த மனுஷரை தன்னுடனே கூட்டிக் கொண்டு ராஜாவின் அரண்மனையை பொக்கிஷ சாலையின் கீழிருந்த அறைக்குள் புகுந்து கிழிந்து போன பழம் புடவைகளையும் பந்தை துணிகளையும் எடுத்துக்கொண்டு போய் அவைகளை கயிறுகளினால் எரேமியா வண்டைக்கு துறவிலே இறக்கிவிட்டு, ஏபேத் மேலே என்னும் எத்தியோப்பியன் எரேமியாவுடனே கிழிந்து போன இந்த பழம்புடவைகளையும் சந்தைகளையும் உம்முடைய அக்குள்களில் கயிர்களுக்குள் அடங்க வைத்து போட்டுக் கொள்ளும் என்றான். எரேமியா அப்படியே செய்தான். அப்பொழுது எரேமியாவை கயிர்களால் தூக்கி அவனை துறவிலிருந்து எடுத்து விட்டார்கள். ஹல்லேலூயா. அந்த எரேமியான்ற இடத்துல உங்க பேரை போட்டுக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுக்கு உதவியை அனுப்புகிற மாதமாக இருக்கிறது. நீங்கள் உளையான சேற்றுக்குள்ளே மூழ்கி கொண்டிருக்கிறது போல நிலையிலிருந்து ஆண்டவர் உங்களை அற்புதமாய் தூக்கி எடுப்பார். அவருடைய உதவியை நீங்கள் காண்பீர்கள். எதெல்லாம் பிடிச்சி போட்டு எடுக்கிறாங்களாம், கந்த புடவைகள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இது அரண்மனையில் எவ்வளோ விஷயங்கள் இருந்திருக்கும், ஆனால் அவ்வளோ குயிக்காக அவ்வளோ வேகமாக கையில் என்ன கிடைக்குதோ போட்டு எப்படியாவது எரேமியாவை காப்பாற்ற வேண்டும். அது மாதிரி உங்களை காப்பாற்றுவதற்கு, உங்களுக்கு உதவி செய்வதற்கு தேவன் மனிதர்களை தீவிரமாய் அனுப்புவார். பிரைஸ் தி லார்ட். இந்த மாத ஆண்டவருடைய மரணத்தை நாம் நினைவு கூறுகிற மாதமாக இருக்கிறது. எதற்காக ஆண்டவர் மரித்தார்? நமக்கு உதவி செய்யும்படியாக. அவருடைய உதவியை நாம் நினைவு கூற வேண்டும். ஆகையினால் அறிக்கை செய்வோம், ஒவ்வொரு நாளும் அறிக்கை செய்யுங்க. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், என்னை விட்டு அவர் விலகுவதில்லை, அவர் என்னை கைவிடுவதே இல்லை. ஆகையினால் நான் சொல்லுகிறேன், கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? எல்லா உதவிகளையும் செய்வான். அல்லேலூயா. எல்லா உதவிகளும். சில நேரத்தில் தீமையாய் உங்களுக்கு விரோதமாக யாரும் செயல்பட்டு இருந்தாலும் அதையும் கர்த்தர் நன்மையாய் மாற்றி போட வல்லவர் இருக்கிறார். எபிரேயர் 2:16 18 வசனத்தை நாம் வாசித்து முடிப்போம். ஹீப்ரூஸ் சாப்டர் 2:16-18. ஆண்டவர் தேவ தூதருக்கு கூட உதவி செய்ய மாட்டாரா? இத்தனைக்கு அவங்க 24 மணி நேரம் அவரை தூவித்து கொண்டிருக்கிறாங்க, அவங்களுக்கு உதவி செய்ய கை நீட்ட மாட்டாராம். அவன் சிலிப்பாய் விழுந்தா கூட விழமாட்டாங்க, ஆனால் விழுந்தா கூட அவங்கள தூக்கி விட அவர் கையை நீட்ட மாட்டார். ஆனால் அப்படிப்பா ஒரு தூதன் விழுந்தான், லூசிஃபர், அவனை தூக்கிறதுக்கு ஆண்டவர் தன்னுடைய சொந்த குமாரனை அனுப்பவே இல்லை. தூதன் விழுந்தாலும் கூட தூக்கி விட மாட்டார். ஆனால் ஆபிரகாமின் சந்ததியாகிய இயேசுவை விசுவாசிக்கிற உங்களையும் என்னையும் அவர் தூக்கி விடுகிற தேவனாய் இருக்கிறார். உதவியாக கை கொடுக்கிறார். காலை நேரத்தில் கைகளை உங்களுக்கு வலதுகையை உயர்த்தி, ஆண்டவரே என் கரத்தை நீர் பிடித்திருக்கிறதற்காக உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உம்முடைய கரத்தை நான் பிடித்து கொள்ளுகிறேன், நீர் எனக்கு சகாய, நான் பயப்பட மாட்டேன், எனக்கு எல்லா உதவிகளையும் நீர் செய்வீர் ஆண்டவரே. 18 வசனம் சொல்லுகிறதை வாசிக்க கேட்போம். அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமென். சோதிக்கப்படும்போது கலங்காதிருங்கள், உங்களுக்கு உதவி செய்ய ஆண்டவர் இயேசு வல்லவராய் இருக்கிறார்.
உங்கள் கரத்தை அவர் பிடித்திருக்கிறார். அவர் கையை மாத்திரம் பிடிச்சு கொள்ளுங்கள், அவர் உங்களை தூக்கி எடுப்பார், அவர் உங்களுக்கு உதவி செய்வார். இந்த மாதம் முழுவதும் அவருடைய உதவியை நீங்கள் அற்புதமாய் காண போகிறீர்கள். Praise the Lord. Hallelujah. Hallelujah. எல்லார் கத்தர சோதரப்படுவாமா? ஊரா பாலாகா சங்காதாராபா ஊரி பாலாகா ராபா சந்தலா ராதிகா ராபா. The help of the Almighty God. The help of the Almighty God. சர்வ வல்ல தேவனுடைய சகாயம். ஹல்லேலூயா. எங்கள் சகாய வானத்தையும் பூமியையும் படைத்த தேவனிடத்தில் இருக்கிறது. கர்த்தர் எனக்கு சகாய, நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வார்? எனக்கு உதவி செய்கிறவர்களின் நடுவிலே கர்த்தர் எனக்கு அனுகூலமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. Thank you, Jesus. ஒவ்வொருவருக்கு நீர் சகாயராய் இந்த மாதத்திலே வெளிப்படுவீராக, வெளிப்படுவீராக. தனிப்பட்ட வாழ்க்கையிலே, குடும்பத்திலே, சவால்களின் மத்தியிலே, தேவைகளின் மத்தியிலே, வாழ்க்கையின் மத்தியிலே நீர் சகாயராய் வெளிப்படுவீராக, வெளிப்படுவீராக. பயத்தின் ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்ளுகிறேன். பயம் அணுகாதிருப்பதாக. உம்முடைய பிரசன்னத்தினால் மூடிக்கொள்ளுவீராக. உம்முடைய உதவிகளை நீர் அனுப்புவீராக. உதவி செய்கிற மனிதர்களை நீர் அனுப்புவீராக. நீ செய்கிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய உதவிகளை அபரிமிதமாய் பெற்று இந்த மாதத்தில் உமக்கு சாட்சியாயிருக்க கிருபை தாரும். நீர் அனுப்புகிற ஏபேத் மேலைக்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அறியாத மனிதர்களை கொண்டு நீர் உதவி செய்ய போகிறீர். உம்மையே நம்பி இருக்கிறவர்களுக்கு நீரே ரட்சிப்பாய் இருக்கிறீர். உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இந்த நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை எங்களுக்கு எழுதுங்கள். ஜெபம் மற்றும் ஆலோசனைக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: மனதுருக்க ஊற்றின் தேவ வீடு, தபால் பெட்டி எண் 201, உறையூர், திருச்சி 620003, தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9844549077, 9842509988. எங்கள் இமெயில் info@fountainofcompassion.org, pastormosescris@gmail.com. எமது ஞாயிறு ஆராதனைகளின் நேரடி ஒளிபரப்பை www.fountainofcompassion.org என்ற இணையதளத்தில் கண்டு ஆசீர்வதிக்கப்படுங்கள்.